நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை இசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்ட் 23 என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் அப்படின்ற டாபிக் எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 22 நம்ம வந்து மேட்ரிசஸோட டைப்ஸ் பார்த்திருப்போம். அதே மாதிரி ப்ராப்பர்டிஸ் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் நம்ம வந்து பார்த்திருப்போம். சோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் நீங்க பாக்கணும் அப்படின்னா அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல போய் நீங்க பாத்துக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்ட் 23 டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்ற டாபிக்ல சோ நம்ம என்ன சப்ஜெக்டிங்ஸ்ல பார்க்க போறோம் அப்படின்னா, சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்றதுல ஒரு 3 டிரான்ஸ்பர்மேஷன் பாக்குறோம். அதாவது ஹெர்மிஷியன் டிரான்ஸ்பர்மேஷன், யூனிட்டரி டிரான்ஸ்பர்மேஷன், சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மல் டிரான்ஸ்பர்மேஷன், சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ். சோ இதோட ரிசல்ட்ஸ் சோ இதை வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம போற ஒவ்வொரு வீடியோவுமே இந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கவனிங்க, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னா ஹெர்மிஷியன் டிரான்ஸ்பர்மேஷன், யூனிட்டரி டிரான்ஸ்பர்மேஷன், நார்மல் டிரான்ஸ்பர்மேஷன். சோ இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 12 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம், அதாவது 12 ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கோம் நம்ம. சோ இந்த 12 ரிசல்ட்ஸ் மட்டும் நீ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே நீங்க படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெர்மிஷியன், யூனிட்டரி, நார்மல் டிரான்ஸ்பர்மேஷன்ல வெளியில மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, மேக்ஸிமம் இதுக்குள்ளதான் நமக்கு வந்து கேட்பாங்க. பட் கொஸ்டினை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் இதுக்குள்ள இருக்கிற கான்செப்ட பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஸ்டினே நமக்கு வந்து செட் பண்ணுவாங்க. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இஃப் டி பிலாங்ஸ் டு ஏ ஆஃப் வி சச் தட் யூ டி கமா வி ஈக்வல் டு 0 ஃபார் எவரி யூ பிலாங்ஸ் டு கேபிட்டல் வி, தென் நம்ம என்னன்னு பாக்குறோம் நமக்கு டி ஈக்வல் டு 0. அதாவது T belongs to A of E, the transformation T belongs to A of E அப்படின்னு எடுத்துட்டு such that இங்க நம்ம என்ன இருக்கிறோம் அப்படின்னா யூ டி கமா வி ஈக்குவல் டு நம்ம என்னன்னு பாக்குறோம் 0. சோ யூ டி கமா வி ஈக்குவல் டு 0. சோ ஃபார் எவரி த வேல்யூ யூ பிலாங்ஸ் டு எங்க இருக்கிறோம் நம்ம வி ல எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த டிரான்ஸ்பர்மேஷன் டி ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் 0 அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். சோ இந்த இடத்துல சோ நம்ம இப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது T of U, V equal to 0 அப்படின்னு வரலாம். அப்படி இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா டி எக்ஸ் எக்ஸ் ஈக்வல் டு 0 அப்படின்னு கொடுக்கலாம். கொடுக்கலாம் இம்ப்ளேஸ் நமக்கு என்ன கிடைக்கும் டி ஈக்வல் டு 0 அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த மாதிரி எல்லாம் சில புக்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனால கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா சோ யூ டி கமா வி ஈக்வல் டு 0 அப்படின்னு இல்ல அப்படின்னா ஒண்ணு டி ஆஃப் யூ கமா வி அப்படின்னு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டி எக்ஸ் கமா எக்ஸ் ஈக்வல் டு 0 இருக்கலாம். சோ அப்படி இருந்துச்சு அப்படின்னால இம்ப்ளேஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம் டி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிடலாம். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இஃப் யூ டி கமா வி டி ஈக்குவல் டு என்னன்னு அர்த்தம் யூ கமா வி ஃபார் எவரி நம்ம யூ கமா வி எங்க இருக்கிறோம் நம்ம பிலாங்ஸ் டு வி அப்படின்னா தென் டி இஸ் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நம்ம இங்க யூனிட்டரி அப்படின்னு சொல்லலாம். சோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரிதான் சோ யூ டி கமா வி டி ஈக்குவல் டு யூ கமா வி அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னா 0 அப்படின்னு பார்த்தோம், இங்க ஈக்குவல் டு யூ கமா வி அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்க டி அப்படின்றது யூனிட்டரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. டிரான்ஸ்பர்மேஷன் டி அப்படின்றத சோ நம்ம இங்க என்னன்னு சொல்றோம் நம்ம யூனிட்டரி டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல இந்த யூ டி கமா வி டி அப்படின்றதுக்கு பதிலா ஆர் எப்படி இருக்கலாம் நமக்கு டி ஆஃப் யூ கமா டி ஆஃப் வி ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு இருக்கலாம் யூ கமா வி அப்படின்னு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல டி எக்ஸ் கமா டி ஒய் ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு வரலாம் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு இருந்துச்சுன்னா டி இஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நம்ம யூனிட்டரி டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா த லீனியர் டிரான்ஸ்பர்மேஷன் டி பிலாங்ஸ் டு ஏ ஆஃப் பி. சோ நம்ம எடுக்கிற லீனியர் டிரான்ஸ்பர்மேஷன் டி பிலாங்ஸ் டு எங்க இருக்கிறோம் நம்ம ஏ ஆஃப் பி இஸ் யூனிட்டரி அப்படின்னா இஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம் நம்ம யூனிட்டரி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சோ த கண்டிஷன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட் டேக்ஸ் அன் ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் ஆஃப் வி இன்டு an orthonormal basis of என்ன இருக்கணும் நமக்கு V. அதாவது T belongs to A of E is the unitary அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா சோ கண்டிப்பா அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா takes an orthonormal basis of V into an orthonormal basis of எங்க இருக்கணும் நமக்கு V ல. சோ அதாவது சோ நம்ம ஒரு மேப்பிங் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க, சோ இங்க ஒரு மேப்பிங் V அப்படின்னு எடுத்துக்கிறோம், சோ V ஆன் டு இங்க நமக்கு வந்து V. சோ த டிரான்ஸ்பர்மேஷன் T அப்படின்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து நமக்கு என்ன இருக்கணும் ஆர்த்தோ நார்மல் டு, ஆர்த்தோ நார்மல் டு நமக்கு என்ன இருக்கணும் ஆர்த்தோ நார்மல். சோ இதுதான் கண்டிஷன். சோ அப்ப லீனியர் டிரான்ஸ்பர்மேஷன் டி பிலாங்ஸ் டு ஏ ஆஃப் ஈன்றது யூனிட்டரி யூனிட்டரி டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நம்ம எடுக்கிற ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் வந்து எப்படி இருக்கணும் வி இன்டு
ஆன் ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் ஆஃப் என்ன இருக்கணும் நமக்கு பி அப்படின்னு இருக்கிறோம். இப்ப ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா டி பிளான்ஸ் டு ஏ ஆஃப் வி, த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளான்ஸ் டு ஏ ஆஃப் வி, தென் த ஹெர்மிசியன் அட்ஜாயின்ட் ஆஃப் டி நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படின்னா டி ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சோ ஹெர்மிசியன் அட்ஜாயின்ட் ஆஃப் டி நம்ம என்ன எடுத்துக்கிறோம், டி ஸ்டார் வந்து டிஃபைன்ட் பை எப்படி பண்றோம் அப்படின்னா யூ டி கமா வி ஈக்குவல் டு எப்படி இருக்கணும் நமக்கு யூ கமா வி டி ஸ்டார் அப்படின்னு இருக்கிறோம். அப்படி இல்ல அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கலாம், சோ எப்படி வரலாம், அதாவது டி எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எப்படி இருக்கலாம் நமக்கு எக்ஸ் கமா டி ஸ்டார் ஒய். அப்ப த ஹெர்மிசியன் அட்ஜாயின்ட் ஆஃப் டி, டி ஸ்டார் டிஃபைன்ட் பை, சோ டி எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு என்ன அர்த்தம், எக்ஸ் கமா டி ஸ்டார் ஒய். இங்க இருக்கிற நம்ம யூ கமா வி பிளாங்க்ஸ் டு எங்க இருக்கு நமக்கு கேபிட்டல் வி ல இருக்கணும். சோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி பிளாங்க்ஸ் டு ஏ ஆஃப் வி இஸ் யூனிட்டரி இஃப் அண்ட் ஒன்லி இஃப், என்ன கண்டிஷன் அப்படின்னா டி டி ஸ்டார் ஈக்குவல் டு என்ன வரணும் நமக்கு ஐ அப்படின்னு வரணும். சோ அதாவது நம்ம எடுக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி பிளாங்க்ஸ் டு ஏ ஆஃப் வி அப்படின்றத சோ நான் யூனிட்டரி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா யூனிட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா டி டி ஸ்டார் ஈக்குவல் டு டி ஸ்டார் டி ஈக்குவல் டு நமக்கு என்ன வரணும் ஐ அப்படின்னு வரணும். சோ அடுத்த சிக்ஸ்த் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா டி பிளாங்ஸ் டு ஏ ஆஃப் இஸ் கால்டு செல்ஃப் அட்ஜாயின்ட் அப்படின்னா சோ நம்ம எடுக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி பிளாங்ஸ் டு ஏ ஆஃப் அப்படின்றத செல்ஃப் அட்ஜாயின்ட், செல்ஃப் என்னன்னு சொல்ற நம்ம அட்ஜாயின்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா டி ஸ்டார் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரணும் டி அப்படின்னு வரணும். டி ஸ்டார் ஈக்குவல் டு டி செல்ஃப் அட்ஜாயின்ட்னால ஒண்ணுதான் ஆர். சோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஹெர்மிசியன் அப்படின்னு கேட்கலாம். செல்ஃப் அட்ஜாயின்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒண்ணுதான், ஹெர்மிசியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒண்ணுதான். சோ க்வெஸ்சன்ல எப்படி வேணா நமக்கு வந்து கேட்கலாம். அப்ப டி பிளாங்க்ஸ் டு ஏ ஆஃப் இஸ் கால்டு த செல்ஃப் அட்ஜாயின்ட் அப்படின்னா டி ஸ்டார் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரணும் டி அப்படின்னு வரணும். செவன்த் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா T belongs to A of E is said to be normal transformation அப்படின்னா நம்ம எடுக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் T belongs to A of E அப்படின்றது நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நம்ம எடுக்கிறது நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா டி டி ஸ்டார் ஈக்குவல் டு டி ஸ்டார் டி அப்படின்னு வரணும். டி டி ஸ்டார் ஈக்குவல் டு டி ஸ்டார் டி அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து நார்மல், அப்படி இல்லைன்னா இப்படியும் இருக்கலாம். அதாவது N N ஸ்டார் ஈக்குவல் டு என்னன்னு இருக்கலாம் நமக்கு N ஸ்டார் N. ஸோ இப்படி இருந்தாலுமே நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம டி அப்படின்றத நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு டீன்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்ப யூனிட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம், சோ அடுத்தது எப்ப செல்ஃப் அட்ஜாயின்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் ஹெர்மிசியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம், சோ எப்ப வந்து நம்ம நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம் அப்படின்றதுக்கு. சோ இந்த மூணு கண்டிஷன் பார்த்தோம். சோ இது மூணுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். சோ இந்த கண்டிஷனை டைரக்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ல அப்படியே எக்ஸாம்ல நமக்கு டைரக்டாவே கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எயித் ஒன் பாத்தீங்க அப்படின்னா த ஹெர்மிசியன் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி இஸ் நான் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆல் ஆஃப் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் ஆர் என்னன்னு அர்த்தம் நமக்கு பாசிட்டிவ், அதாவது ஆல் கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் அதாவது ஐகன் வேல்யூஸ் பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் ஃபார் எவரி ஐ. ஓகே நீங்க இப்ப நெக்ஸ்ட் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா த ஆபரேட்டர் டி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜீரோ, நம்ம எடுக்கிற ஆபரேட்டரை டி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்தோம்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் டி ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு கிடைக்கும் ஏ ஏ ஸ்டார் அப்படின்னு கிடைக்கும் ஃபார் சம் ஏ. சோ நம்ம ஏதாச்சும் ஒரு ஏ அப்படின்னு எடுத்தோம்னா டின்றது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா அந்த ஆபரேட்டர் டி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா டி ஈக்குவல் டு என்னன்னு அர்த்தம் ஏ ஏ ஸ்டார் அப்படின்னு அர்த்தம். சோ நெக்ஸ்ட் டென்த் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா இஃப் என் இஸ் நார்மல் அண்ட் ஏ என் ஈக்குவல் டு என் ஏ தென் ஏ என் ஸ்டார் ஈக்குவல் டு என்னன்னு அர்த்தம் நமக்கு என் ஸ்டார் ஏ அப்படின்னு அர்த்தம். சோ இது ஏ என் ஈக்குவல் டு என் ஏ அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம் நம்ம காமுடேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோமா. சோ அதாவது என் அப்படின்றத நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு எடுத்துட்டு அண்டு என் ஏ ஈக்குவல் டு ஏ என் அப்படின்னா தென் ஏ என் ஸ்டார் ஈக்குவல் டு என்னன்னு அர்த்தம் என் ஸ்டார் ஏ அப்படின்னு அர்த்தம். லெவன்த் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா இஃப் என் இஸ் நார்மல் தென் n star equal to p of n for some polynomial p of x. சோ இங்க பாலினாமியல்ல நாம சொல்றோம் அப்படின்னா n அப்படின்றத இங்க நாம என்ன எடுத்துக்கறோம் நம்ம நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு எடுத்தோம்னா n star equal to நாம என்னன்னு சொல்லலாம் p of n for some polynomial எங்க இருக்குறோம் நாம p of x ல. சோ அடுத்து பாத்தீங்கன்னா if n is normal, n ன்றது நார்மல் அப்படின்னா and an equal to 0 அப்படின்னா then a n star உம் equal to என்ன வரும் நமக்கு கண்டிப்பா 0 வா இருக்கும். அதாவது நம்ம எடுக்கிற என் அப்படின்றது நார்மல் அண்டு ஏஎன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா
then a n star equal to கண்டிப்பா என்ன இருக்கும் நமக்கு ஜீரோ அப்படின்னு இருக்கும். ஸோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெர்மீசியன் டிரான்ஸ்பர்மேஷன், யூனிட்டரி டிரான்ஸ்பர்மேஷன், நார்மல் டிரான்ஸ்பர்மேஷனை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்க்கறோம் நம்ம. ஸோ இதை பேஸ் பண்ணி என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலாம் அப்படின்றத பார்க்கறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்பர்மேஷன் T such that V2 of R tends to V2 of R by T of A comma B equal to T of A comma A plus B with respect to E1 comma E2. So, இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மேட்ரிக்ஸ் ஆஃப் T என்னன்னு வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ கவனிங்க, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, E1 equal to என்னன்னு எடுத்துக்கிறோம் நம்ம, 1 comma 0 அப்படின்னு எடுத்துங்க. அடுத்தது E2 equal to என்னன்னு எடுத்துங்க, 0 comma 1. ஸோ அதாவது நம்ம இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா, V2 of R ல இருந்து V2 of R செப்பரேட் டூ கிராஸ் டூல எடுத்தீங்க அப்படின்னா, E1 அப்படின்றது 1 0 வரும், E2 அப்படின்றது 0 கமா 1 அப்படின்னு வரும். இப்போ இதுல டிரான்ஸ்பர்மேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, டி ஆஃப் ஏ கமா பி ல ஃபர்ஸ்ட் டி ஆஃப் இ ஒன் கண்டுபிடிங்க. இப்போ டி ஆஃப் இ ஒன் கண்டுபிடிச்சிங்கன்னா, டி ஆஃப் இ ஒனோட வேல்யூ என்னது 1 0 1. இப்போ டி ஆஃப் 1 கமா 0 அப்படின்னு வரும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இங்க உள்ளது ஏ அப்படின்னு அர்த்தம், இது வந்து பி அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுல நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா, சோ நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, T of A comma B equal to T of A comma A plus B. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் A வரணும், செகண்ட் டேர்ம் Aயையும் Bயையும் ஆட் பண்ணணும். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 1, அப்ப எனக்கு இங்க என்ன கிடைச்சிரும், 1 அப்படின்னு கிடைக்குமா? அப்ப இங்க பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா A plus B, அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 1 plus 0 ஆட் பண்ணீங்கன்னா 1 அப்படின்னு கிடைக்கும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 1 comma 1. அப்ப இதை நான் எப்படி எழுதிடலாம், E1 plus E2 அப்படின்னு எழுதிடலாமா? செகண்ட் டி ஆஃப் என்ன கண்டுபிடிங்க, இ டூ அப்படின்னு கண்டுபிடிங்க. அப்ப டி ஆஃப் இ டூட வேல்யூ என்னது, ஜீரோ கமா ஒன். இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டி ஆஃப் ஏ கமா பின்றது டி ஆஃப் ஏ கமா ஏ பிளஸ் பி. அப்ப இது வந்து ஏ அப்படின்னு அர்த்தம், இது வந்து பின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஏன்ற டேர்ம் ஜீரோ, செகண்ட் டேர்ம் வந்து ஜீரோ பிளஸ் ஒன் பண்ணீங்கன்னா ஒன் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இ ஒன்ற டேர்ம் ஜீரோன்னு ஆயிரும். அப்ப இங்க எனக்கு எது மட்டும்தான் கிடைக்கும், இ டூ மட்டும்தான் கிடைக்கும். இப்ப தேர்ஃபோர் த மேட்ரிக்ஸ் டி ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிடும், ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் ஒன், அடுத்து பாத்தீங்கன்னா ஜீரோ ஒன். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு என்னது, மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ப்ராப்ளம் கேட்கலாம். இப்போ இதே இதை நம்ம ஷார்ட்கட்லையும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணியும், ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்காம, ஸோ ஒரு டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸா இருந்தாலும் சரி, த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸா இருந்தாலும், ஸோ நம்ம டேரக்டா நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்ப கவனிங்க, சோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த மேட்ரிக்ஸ் சோ இங்க நான் என்ன எடுத்துக்கோங்க, ஏ பி அப்படின்னு எடுத்துக்கங்க. சோ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கோங்க, ஏ பி அப்படின்னு எடுத்துக்கங்க. இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, இ ஒன் ஈக்குவல் டு ஒன்னு ஜீரோ, அடுத்தது இ டூ ஈக்குவல் டு நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், ஜீரோ ஒன் அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்ப இந்த இடத்துல நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, டி ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கமா என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஏ பிளஸ் பி எம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த ஈவன்றது எடுத்துட்டு, இது ஏ அப்படின்னு அர்த்தம், இது வந்து என்னன்னு அர்த்தம், பி. இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் இங்க என்ன வருது, ஏவா. அப்ப ஏயோட வேல்யூ என்னது, ஒன். அப்ப இந்த ஒன் அப்படின்னு எடுத்துங்க. இப்ப அடுத்தது என்ன இருக்கு எனக்கு, ஏ பிளஸ் பி. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா, ஏ பிளஸ் பி ஆட் பண்ணீங்கன்னா ஒன் பிளஸ் ஜீரோ என்ன கிடைக்கும், ஒன். அப்ப இந்த இடத்துல ஒன் அப்படின்னு எடுத்துருங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, இ டூ அப்படின்ற டேர்ம் எடுத்துங்க. இப்ப இந்த இ டூன்ற டேர்ம்ல இது வந்து ஏன் இருக்கும், இது வந்து என்ன இருக்கும், பி. இப்ப டிரான்ஸ்பர்மேஷன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, ஏ. அப்ப ஏயோட வேல்யூ என்னது, ஜீரோ. அப்ப இந்த இடத்துல ஜீரோ அப்படின்னு எடுத்துங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஏ பிளஸ் பி அப்படின்னு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பின்னு இருக்கும். அப்ப ஜீரோவையும் ஒன்னையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிடும், ஒன் அப்படின்னு கிடைச்சிடும். அப்ப இந்த மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வந்துடும், ஒன் ஒன் ஜீரோ ஒன். சோ இதுதான் மேட்ரிக்ஸ். சோ இந்த மாதிரி நம்ம டேரக்டாவும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, நீங்க இப்ப செகண்ட் க்வெஸ்சன் பாத்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்பர்மேஷன். சோ இங்க பாத்தீங்கன்னா த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். இங்க நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, டி ஆஃப் ஏ கமா பி கமா சி ஈக்குவல் டு த்ரீ ஏ கமா ஏ மைனஸ் பி கமா டூ ஏ பிளஸ் பி பிளஸ் சி. சோ இதான் நமக்கு வந்து கொடுத்துருக்கிற டிரான்ஸ்பர்மேஷன், டி ஆஃப் ஏ கமா பி கமா சி. சோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் இ ஒன் இ டூ இ த்ரீ. சோ அப்படின்னா என்ன அர்த்தம், இ ஒன் அப்படின்றது ஒன் ஜீரோ ஜீரோன்னு அர்த்தம், இ டூ அப்படின்றது ஜீரோ ஒன் ஜீரோ அப்படின்னு அர்த்தம், இ த்ரீ அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன் அப்படின்னு அர்த்தம். இப்ப சோ நம்ம இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். சோ நம்ம கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை, சோ டி ஆஃப் இ ஒன் கண்டுபிடிங்க, டி ஆஃப் இ டூ கண்டுபிடிங்க, டி ஆஃப் இ த்ரீ கண்டுபிடிங்க. சோ அதுக்கப்புறமா இங்க நமக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோமோ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், மேட்ரிக்ஸ்ல எழுதலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா இதை டைரக்டா நம்ம வந்து ஷார்ட்கட் ட்ரிக்ஸ்லயும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் மேட்ரிக்ஸ. இப்ப நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஏ பிசி அதாவது 3x3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால ஏ பிசி அப்படின்னு எடுத்துங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷனை பாருங்க. இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் இங்க எனக்கு என்ன வருது 3a, அடுத்து பாத்தீங்கன்னா ஏ மைனஸ் பி, அடுத்து பாத்தீங்கன்னா 2a + b + c அப்படின்னு அர்த்தம். இப்ப இதுல இது ஏ இது பி இது வந்து பாத்தீங்கன்னா சி. இப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வருது 3a. அப்ப ஏ 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 × 1 என்ன கிடைக்கும், 3. இப்ப இதை முதல்ல எழுதிருங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கு, ஏ மைனஸ் பி. அப்ப ஏல இருந்து பி வந்து நம்ம மைனஸ் பண்ணலாம். இப்ப ஏல இருந்து பி மைனஸ் பண்ணீங்கன்னா 1 - 0 எனக்கு என்ன கிடைக்கும், 1 அப்படின்னு கிடைக்கும். இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் கண்டிஷன்ல, இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா தேர்ட் என்ன இருக்கு, 2a + b + c. அப்ப 2a அப்படின்னா ஏயோட வேல்யூ பாத்தீங்கன்னா இங்க 1, அப்ப 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2, பி வந்து 0, சி வந்து பாத்தீங்கன்னா 0. அப்ப ஒன்லி எனக்கு இங்க எது மட்டும்தான் இருக்கும், 2 மட்டும்தான் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் ரோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இதேதான் இங்கேயும் நம்ம ஆன்சர்ல பாத்துருப்போம். இப்ப இதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்க, அதே e2 அப்படின்றத எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கு 3a, அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஏ இது வந்து பி இது வந்து சி அப்படின்னு அர்த்தம். அப்ப 3a அப்படின்னா இத ஏ என்ற வேல்யூ 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 × 0 எனக்கு வந்து 0 அப்படின்னு கிடைக்கும். இதை இங்க எழுதிருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏ மைனஸ் பி, அப்ப ஏயையும் பிஐயும் மைனஸ் பண்ணணும், 0 - 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க -1 அப்படின்னு வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா 2a + b + c, ஏவை 2 மல்டிப்ளை பண்ணுங்க, அப்ப 0. அடுத்து பாத்தீங்கன்னா பி அடுத்து சி, சோ இதை ஆட் பண்ணீங்கன்னா 1 + 0 எனக்கு என்ன கிடைக்கும், 1. இப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது, 0 - 1 - 1. சோ இதுல நம்ம போட்டாலுமே இங்க நமக்கு என்னதான் கிடைக்கும், 0 - 1 அப்படின்னு கிடைக்கும். இப்ப தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா e3 அப்படின்றத எடுத்துங்க. சோ இது ஏ இது வந்து பி இது வந்து சி அப்படின்னு அர்த்தம். இப்ப ஃபர்ஸ்ட் இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3a. அப்ப 3 × 0 = 0, அப்ப இந்த டேர்ம் 0. அடுத்து பாத்தீங்கன்னா ஏ மைனஸ் பி, அப்ப 0 - 0 நமக்கு என்ன கிடைச்சிடும், 0. தேர்ட் பாத்தீங்கன்னா 2a + b + c, 2a + இங்க வந்து b, இது ரெண்டுமே 0 ஆயிரும், பிளஸ் சி பாத்தீங்கன்னா 1 மட்டும் வரும், அப்ப இங்க பாத்தீங்கன்னா 1 அப்படின்னு கிடைக்கும். அப்ப தேர்ட் பாத்தீங்கன்னா இங்கேயும் 0 - 0 - 1 வரும், இங்கேயும் பாத்தீங்கன்னா 0 - 0 - 1 வரும். சோ அப்ப மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் t = 3 - 1 - 0 - 1 - 0 - 1. சோ நம்ம இப்படியும் சால்வ் பண்ணலாம். சோ நமக்கு ஆப்ஷனை நம்ம உடனே கண்டுபிடிக்கணும்னா இந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல மெத்தட் தெரியணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் e1 e2 e3 கண்டுபிடிச்சு, சோ இந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, நீங்க இப்ப தேர்ட் ப்ராப்ளம் பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி சச் தட் v3 of r tends to v3 of r டிட்டர்மைண்ட் பை த மேட்ரிக்ஸ். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு ப்ராப்ளத்திலையும் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் கேட்டாங்க. அதாவது ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் கேட்டாங்க. இப்ப இந்த தேர்ட் ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க, 1 - 2 - 1 - 0 - 1 - 1 அடுத்து பாத்தீங்கன்னா -1 - 3 - 4. இப்ப இந்த மேட்ரிக்ஸ கொடுத்துட்டு இதுல இருந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. நம்ம லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம 1 by 1 போட்டிருப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் t(e1) கண்டுபிடிச்சிருப்போம், t(e2) கண்டுபிடிச்சிருப்போம், அடுத்து பாத்தீங்கன்னா t(e3). சோ அதுக்கப்புறமா அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணி டீடைலா நம்ம வந்து ஃபுல்லா இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். சோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம வந்து நார்மல் மெத்தட்ல சால்வ் பண்ணணும் அப்படின்னு, இதே ப்ராப்ளத்தை நம்ம வந்து இங்க ஷார்ட்கட்லயும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், நமக்கு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்து நம்ம மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, அதே ஃபார்மட்ல தான் இங்க வந்து நம்ம லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்க போறோம். இப்ப இங்க கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்ல சோ இதை நம்ம என்னன்னு எடுத்துக்குவோம், ஏ. சோ இங்க நம்ம என்னன்னு எடுத்திருப்போம், பி. இங்க நம்ம என்னன்னு எடுத்திருப்போம், சி. ஓகே, கவனிங்க, இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா. சோ அதாவது t(f) நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a, b, c என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, சோ இந்த ஏ அப்படின்றதுல பாத்தீங்கன்னா இங்க நமக்கு வேல்யூஸ் இருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா b ல 0 இருக்கும், இங்க c ல பாத்தீங்கன்னா -1 இருக்கும். இப்ப இதுல ஏன்றதுல பாத்தீங்கன்னா என்ன வேல்யூ இருக்கு, 1. அப்ப 1 × a அப்படின்னா ஏ. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 0 இருக்கும், அப்ப 0 × b = 0. இங்க பாத்தீங்கன்னா -1 × c வருமா, அப்ப ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா a - c அப்படின்னு வந்துடும். செகண்ட் இதுல பாத்தீங்கன்னா, சோ இந்த காலத்துல இங்க என்ன இருக்கு, ஏ. இப்ப ஏன்றதுல நமக்கு என்ன வேல்யூ இருக்கு, 2. அப்ப இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2a. அடுத்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், பி ல பாத்தீங்கன்னா 1 இருக்கும், அப்ப +b. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க 3 இருக்கும், அப்ப இங்க பாத்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 3c அப்படின்னு கிடைக்கும். தேர்ட் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா, சோ இங்க நமக்கு என்ன இருக்கு, 1. அப்ப 1 × a என்ன கிடைக்கும், ஏ. பிளஸ் அடுத்தது பின்னு கிடைக்கும், அடுத்தது பாத்தீங்கன்னா 4c. சோ இந்த மேட்ரிக்ஸ நம்ம பார்த்த உடனே நம்மளால என்ன பண்ணிடலாம்,
லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிடலாம். சோ இதேதான் நம்ம இங்க ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணி அதே ஆன்சர் தான் இங்க போட்டிருப்போம். ஏ மைனஸ் சி டூ ஏ பிளஸ் பி பிளஸ் த்ரீ சி, அடுத்து பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் போர் சி, அதே ஆன்சர் தான் இங்கேயும் வரும். அப்ப ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, சோ இதுல இங்க ஃபர்ஸ்ட் ரோ என்னன்னு பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒன்னு ஜீரோ மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்கும். சோ இந்த இடத்துல இந்த வேல்யூஸ் ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்ப ஒன்னு ஏஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்க ஏ, அடுத்து ஜீரோவோ பிஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஜீரோ, மைனஸ் ஒன்னு சிஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் சி. இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்துடும். இதே மாதிரி செகண்ட், இதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கிறோம் நம்ம தேர்ட். சோ இது வந்து நம்ம டேரக்டா ஈஸியா நம்ம வந்து ஒரு மேட்ரிக்ஸ பார்த்துட்டு டேரக்டா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இதுல இருந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம், மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல யூனிட்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஹெர்மிஷியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் பார்த்தோம். சோ அதுக்கப்புறமா அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது, மேட்ரிக்ஸ்ல இருந்து எப்படி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வீடியோல என்ன பார்க்கறோம் அப்படின்னா பார்ட் 24ல ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ட் 24ல ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற டாபிக் எடுத்து இதுல நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ல பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். சோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.